அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. சென்னையில் டிசம்பர் 6 விசிகா தலைவர் திருமாவளவன் தலைமையில் பிரம்மாண்ட விழா நடக்கிறது. விழாவில் அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பெற்றுக் கொள்கிறார். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இவர்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோஷத்தை உருவாக்கி பரபரப்பு கிளப்பியவர். ஆதவ் எழுப்பிய திடீர் கோஷம் திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்கியது. ஆனால் ஆதவ் பேச்சால் யாருக்கும் அதிருப்தி இல்லை. திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி சமாளித்தார் திருமாவளவன். ஆதவ் மீது நடவடிக்கையை எதிர்பார்த்த திமுகவுக்கு ஏமாற்றத்தை அளித்தார். இந்த பின்னணியில்தான் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் விஜய் நடத்தினார். அதில் லட்சக்கணக்கில் ரசிகர்கள் குவிந்து வியக்க வைத்தனர். மாநாட்டில் பேசிய விஜய் விசிகாவினர் மனம் குளிரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தாவிகாவோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிமையும் பங்கும் உண்டு என்றார். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக விஜய் சொன்னதால் பின்னணியில் ஆதவ் இருக்கலாமோ என்ற சந்தேகம் திமுகவுக்கு ஏற்பட்டது. இதையடுத்து தமிழக உளவுத்துறையின் கவனம் விஜய், திருமா, ஆதவ் மீது திரும்பியது. உளவுத்துறைக்கு கிடைத்த முதல் தகவலை திமுகவை மிரள வைத்துள்ளது. டிசம்பர் 6 சென்னையில் நடக்கும் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் பேசவுள்ளனர் என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லும் தகவல் திமுக தரப்பை இன்னும் பீதியடைய செய்துள்ளது. கடந்த 2019-2021 தேர்தலில் திமுகவுக்காக அனைத்து உத்திகளையும் வகுத்துக் கொடுத்த OMG என்கிற அமைப்பில் முக்கிய பங்காற்றியவர் ஆதவ். 2021 சட்டசபை தேர்தலுக்கு வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு அதிமுக அழைப்பு விடுத்து அட்வான்ஸ் கொடுத்த விஷயம் ஆதவுக்கு தெரிந்தது. உடனே டெல்லி சென்று கிஷோரிடம் பேசினார். கிஷோரை சரிக்கட்டி திமுக வியூக அமைப்பாளராக நியமித்ததில் ஆதவ் பங்கு முதன்மையானது. கிஷோரின் ஆலோசனைப்படி திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பலரையும் ஆதவ் தன் வீட்டிற்கு வரவழைத்து பேசினார். அவர்களுடன் நெருக்கத்தை வளர்த்துக் கொண்டார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அவருக்கும் திமுக தலைமைக்குமான உறவில் விரிசல் உண்டானது. கட்சியின் இமேஜ் குறித்த அவரது ஆலோசனைகளை குறுக்கீடுகளாக கருதினர். இதையடுத்து ஆதவ் ஏமாற்றத்துடன் வெளியேறினார். திருமாவளவனிடம் பேசி அவருடைய கட்சியில் இணைந்தார். விசிகா துணை பொதுச் செயலர் பொறுப்பும் கிடைத்தது. லோக்சபா தேர்தலில் ஆதவ் போட்டியிட வசதியாக கள்ளக்குறிச்சி பொது தொகுதியும் சேர்த்துக் கொண்டார் திருமாவளவன். விஷயம் தெரிந்து கொண்ட திமுக அந்த தொகுதியை தர மறுத்துவிட்டது. இந்த கசப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் திருமாவளவன் முன்னிலையில் ஆட்சியில் பங்கு கோஷத்தை எழுப்ப வைத்துள்ளது. தேர்தல் உத்தியின் அடுத்த கட்டமாக விஜயை முன்னிறுத்தி திமுகவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களில் இறங்கியுள்ளார் ஆதவ். அதன் அடையாளமாக தனது நூல் வெளியீட்டு விழாவை திட்டமிட்டுள்ளார். விஜய், திருமாவளவன் சந்திப்புக்காகவே இந்த நூலை அவர் எழுதியிருக்கலாம் என தெரிகிறது. இருதரப்பின் சம்மதம் பெற்று இருவரையும் செல்போனில் பேச வைத்துள்ளார். டிசம்பர் 6 விழாவுக்கு பின் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.